ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நாமெல்லாம் பாதைங்கிறது போறதுக்கும் வர்றதுக்கும் உள்ள வழின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இங்க ஒவ்வொரு பாதைக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு இருக்கு. அந்த வரலாறு ஜாதிய சமத்துவம் இல்லாத சூழ்நிலைய சொல்லிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்துல மேலத்தெரு கீழத்தெருன்னு சொல்லிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் அந்த தெருவையெல்லாம் கூட ஜாதியோட சேர்த்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பாதை, இவங்களுக்கு ஒரு பாதைன்னு எப்ப பிரிச்சாங்களோ அன்னையிலிருந்து பகையும் வன்முறையும் வளர்ந்துருச்சு. அப்படி ஒரு கிராமம்தான் இந்த புதூர் கிராமமும். அந்த பாகுபாட்டை எதிர்த்து போராடினவர் தான் இந்த காளிமுத்தையா. அதுக்காக பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு, புத்தகம் கூட எழுதியிருக்கார். காளிமுத்தையா ஜாதியை சேர்ந்தவங்க இறந்துட்டா இந்த வழியாத்தான் சுடுகாட்டுக்கு போகணும். மழை பெஞ்சு குளம் நிறைஞ்சிட்டா ஊரை சுத்தி 6 மைல் தூரம் தூக்கிட்டு போகணும். இந்த ஊருக்குள்ள இருக்கு இந்த திருவழியா போனா 5 வரலாம் தான். ஆனா இந்த ஊர் நாட்டாம அதுக்கு ஒத்துக்கல. அதை எதிர்த்து காலம்பூரா போராடின காளிமுத்தையா 3 நாளைக்கு முன்னாடி இறந்துட்டார். காளிமுத்தையாவை இந்த திருவழியா தூக்கிட்டு போயே ஆகணும்னு அவருக்கு தோள் கொடுத்து போராடின இந்த சின்ராசு உயர் நீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காரு. மதுரை மாவட்டம் பழனி தாலுகாவுக்கு உட்பட்ட புதூர் கிராமத்தைச் சேர்ந்த காளிமுத்தரின் சடலம் பொது வழிப்பாதையில் எடுத்துச் செல்ல காவல்துறையினர் உரிய பாதுகாப்பு அளிக்கும்படி இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அதுக்காக உன்ன மாதிரி ஒண்ணுமே பார்க்காம இலையை இங்க விரிச்சுட்டு கைய அங்க நினைக்க சொல்றியா? எங்களுக்கு எல்லாமே இருக்கு. நான் இப்படித்தான் செருப்ப காலில் தான் போடணும். பரவாயில்லன்னு நினைச்சு தலையில தூக்கி வச்சுக்கிட்டா பாக்குறவங்கெல்லாம் சிரிப்பானுங்க. சோத்துக்கே வழி இல்லாத பசங்கள்லாம் சோசியலிசம் பேசுறானுங்க. சுப்பிரமணியம், நீ நம்ம ஜாதியில பிறந்தவன் தானே? என்ன லாயர், உங்க ஆளுங்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க? சார், நீங்க கூப்பிட்டீங்கன்னா வந்தேன். இது முடியாம தெரியல, நீங்க பேசிட்டே இருங்க, நாங்க கிளம்புறோம்.
கோர்ட்டு பணம் தான் பொது வழியில் போகலான்னு சொல்லியிருக்கு. ஆனால் அவங்க தான் தூக்கிட்டு போகணும்னு சொல்லியே. செல்வராஜ், போலீஸ்கார மாதிரி பேசுங்க. அப்புறம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? இல்லை சார், இந்த பிரச்சனை சுமூகமாக முடியணும்னு இதுதான் வழி. சார், அந்த ஒத்தால தூக்கிட்டு போகிறதுக்கு 10 தலையை பழி கொடுக்க வேண்டியதுருக்கும். போய் அந்த சின்ராஸ் கிட்ட சொல்லுங்க. நீங்க தூக்கிட்டு போனா அவங்க வெட்டுவேன் சொல்லிட்டு இருக்காங்க. வெட்டுவாங்களா? அவங்க வெட்டுற வரைக்கும் எங்க இருவன் வேடிக்கையா பாத்துட்டு இருக்கேன். நீங்க மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் மாத்தி எழுதி வாங்கிட்டு வாங்க, அப்ப நாங்க ஒத்துழைப்பு தரோம். சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சுக்கங்க. ரொம்ப நன்றி சின்ராஜ். நாம தூக்கிட்டு வரலனாலும் நம்ம ஐயாவுடைய சடலம் அவனுங்க தெரு வழியா வந்துருச்சுல்ல, அதே மாதிரி அவனுங்க தெரு வழியா நாமளே தூக்கிட்டு வர ஒரு நாள் வரும். என்ன விஷயம்?
கிட்டு தமிழ்நாட்டிலேயே நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கடா. உன் படத்தோட பேப்பரில் போட்டிருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கா. நம்ம ஆளுங்களை அந்த ஊர்ல வெட்டிட்டானுங்க, இந்த ஊர்ல தீ வச்சு குளித்துட்டானுங்க மட்டுமே செய்தி போடுற பேப்பர்ல இந்த நியூஸை பார்க்க எப்படி இருக்கு தெரியுமா? இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி இருக்கா. உற்றாத, இன்னும் நீ மேல வரணும். உன்னை பார்த்து உன் பின்னாடியே வரத்துக்கு ஒரு பெரிய கூட்டத்தை நீ உருவாக்கணும். படிப்புங்கிறது வெறும் அறிவு, அது வெளியிலேருந்து வரது. அதை விட முக்கியமான ஒன்று இருக்கு, அன்பு. மற்றவங்களுக்காக வாழ்றது, அதை மட்டும் நீ மறந்துடாது. நீங்க சொல்லி கொடுத்த எதையும் நான் மறக்க மாட்டேங்க. சரி, மேற்கொண்டு என்ன பண்ண போற? சிந்திராஸ், என்னப்பா இப்படி கேட்டுட்ட? இன்னைக்கு முத மார்க் வாங்கியிருக்கானா, அதுக்கு நீ தானப்பா காரணம். இவளையும் அவனையும் படிக்க வச்சது நீ தானப்பா. நீ சொல்லுப்பா, அவன் என்னவா வரணும் நீயே சொல்லு. எங்களுக்கு எல்லாமே நீங்க தானே. அம்மா சொல்றது சரிதானே? நீங்களே சொல்லுங்கண்ணே. என்னக்கா என்ன போய் சொல்ல சொல்றீங்க? நீ கலெக்டர் ஆகணும்டா. சரிண்ணே. காலேஜ் படிக்கும்போதே ஐஏஎஸ் ப்ரிப்பேர் பண்ண. அப்புறம் நாளைக்கு நம்ம ஸ்கூலில் உனக்கு ஒரு முக்கியமான பாராட்டு விழா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உன்னை பாராட்ட மாவட்ட கலெக்டரே வராரு. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட ஆட்சியர் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாநிலத்திலேயே முதல் மதிப்பெண் எடுத்த கிருஷ்ணகுமாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். புதூர் மாதிரியான ஒரு ரிமோட் வில்லேஜிலிருந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை, அதுவும் அரசு பள்ளியிலிருந்து. வாழ்க்கையில் ஒருத்தன் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன்றதை காட்டுறதை விட எவ்வளோ படிச்சிருக்கேன்றத காட்டுறது தான் பெருமை. முக்கியமாக கிருஷ்ணகுமாரோட படிப்புக்கு சிந்திரா சார் தான் ஹெல்ப் பண்ணார்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். நன்றி. சைக்கிள்ல போமா? அவ்வளவு அக்கறையடா படிப்பு மேல. டேய், அவன் வேற ரூட்ல போயிட்டு இருக்கான்டா. அவன மட்டும் அந்தரோ படிக்கிறது ஒரே ரூட்டு. இல்ல வேற ரூட்ல வர போமா? எதுக்கு? என்னது இத வாங்கி ராணி? நீங்க என்னாலுங்க, நாங்க என்னாலுங்க? என் அப்பனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல. இப்ப என்ன, நான் உங்க ஜாதி இல்ல, அதான் உன் பிரச்சனையா? ஆமா. இங்க பாரு ராணி, பிடிக்கலன்னு சொன்னா கூட நான் ஒதுங்கி போயிருப்பேன். இப்ப சொல்றேன், சாகுற வரைக்கும் உன்னை தான் விரும்புவேன். நீ தான் என் பொஞ்சாதி. Thank you.
தோணுது. இப்ப சாமி எங்க அப்பாட்ட சொல்லிடலாமோ தோணுது. என்னது ராணி உங்க காலேஜ்ல இருந்து சேர்ந்துட்டாளா? ஆமா. என்னடா சொல்ற விதி? அப்பனா சுபாஷ் மறுபடியும் ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்சிட்டான். என்னன்னு ஆச்சரியமா இருக்கு, ஜோடியா கிளம்பிட்டீங்க. மூணு வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் உங்க அண்ணன் சினிமா கூட. நீ பொது வாழ்க்கையில இதெல்லாம் சாதாரண. நீ என்ன சரிதானே அண்ணா, டீ சாப்பிடுறீங்களா அண்ணா? ரெண்டா சொல்லு அண்ணா, ரெண்டு டீ. அண்ணா அவன் தான் சின்ன பையன், ஏதோ தெரியாம டீ வேணும்னு கேட்டா நீங்க தான் பெரிய மனுஷன் தானமா வேணான்னு சொல்லணும். அதை விட்டுட்டு இல்லடா எனக்கே டீ. பேசாதீங்கண்ணா, தப்பு பண்ணிட்டு அண்ணி கூட்டிட்டு போங்க. கொஞ்சம் தள்ளு. இவனுக்கு எவ்வளவு பாக்கி? 61 ரூபாப்பா. இதுக்கு தானே இந்த எங்க ரெண்டு பேருக்கும் டீ. இவங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஒரு டீ கொடு. தேங்க்ஸ் அண்ணா. உங்களுக்கு ஒரு டீ சொல்லட்டுமா? ஐயா கிட்ட சொன்னீங்களா? ஐயா தான் உங்களை பார்க்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. மாப்பிள மாப்பிள வயித்த கலக்குது மாப்பிள. இப்படியே உட்காந்து இருந்துட போற அண்ணன் வர வரைக்கும் அடக்கிக்க. போலீஸ் அடக்குமுறையை கூட தாங்கிடலாம் போல இருக்கு. இந்த அடக்குமுறையை தாங்க முடியல. அது இதுக்கு நீ இருந்திருக்கலாம்டா. நான் இல்லை, அவன் கொண்டே கூட கட்டி கொடுத்துட்டானே. சரி மச்சான், மதியம் சாப்பாட்டுக்கு வரும்போது வரேன். சரி மாப்ள வாங்க. வா சென்றாசு, எங்க என்ன காணமேனு பார்த்தேன். சார் இன்னைக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க? உங்க ஆளுங்க நேத்து பஸ்ல கல்லு விட்டு எரிஞ்சிருக்கானு, அதான் சந்தேகத்தின் பேர்ல அரெஸ்ட் பண்ணிருக்கோம். மாச கடைசியானாலே உங்க கேஸ் ஃபைல க்ளோஸ் பண்றதுக்காக அனாவசியமா எங்க ஆளுங்களை அரெஸ்ட் பண்றதும், நான் இப்படி வந்து நியாயம் பேசுறதும், நீங்க ஏதாவது அநியாயமா போய் பேசுறதும் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. குட்ட குட்ட குளிஞ்சிட்டே இருப்போம் நினைக்காத. என்னைக்காவது ஒரு நாள் நிமிந்தம்னா தாங்க மாட்டேன். என்ன சின்ராசு வாய் நீளுது? உங்க அப்பா எங்ககிட்ட வேலை பார்த்து சர்வெண்ட், நாங்க கொடுத்த கூலி காசுல தான் இப்ப நீ பேசுற பேச்செல்லாம். எங்க அப்பா உங்க சர்வெண்ட் தான், ஆனா இப்போ நீ எங்களுக்கெல்லாம் சர்வெண்ட். புரியல இல்ல? இந்த யூனிஃபார்ம் போட்டாலே பப்ளிக் சர்வெண்ட் தானே. எங்களுக்காக வேலை செய்யற அரசு அதிகாரி. மக்களோட வரிப்பணத்துல தான் உனக்கு சம்பளமே கொடுக்கறோம். அதாவது நாங்க தான் உனக்கு கூலியே கொடுக்கறோம். செல்வராசு, உங்க அப்பா நாட்டாமங்கிற தலைக்கவசத்தெல்லாம் இறக்கி வச்சுட்டு உங்க ஆளுகளுக்காக வேலை பார்க்காம எல்லா சனங்களுக்காகவும் இனிமேலாவது வேலை செய். படிச்ச திமிரு, ஃபைனை கட்டி கூட்டு போ. எடுத்துக்கோ, போங்கடா டே. சரிங்கண்ணே. சட்டையை போடுறா. கிழிச்சு விட்டானே சின்ராசு. இன்னைக்கு இவங்களுக்கு ஒண்ணுனா நீ வந்து கூட்டிட்டு போற, நாளைக்கு நீயே இங்க வந்து உட்கார்ற நிலைமை உனக்கு வந்தாலும் வரும். இப்படி கை நீட்டி பேசுற நீ ஒரு நாள் எனக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற நிலைமை வரும். சேர்ந்தபடி அவளை பக்கத்துல உட்கார விட கூடாது. இந்த பக்கத்தை படிச்சதே இல்லையா? என்ன பாக்குற?
ஜாதிக்கு இதெல்லாம் காலேஜுக்கு வெளியே வச்சுட்டு வரதா இருந்தா வா, இல்லை தொலைச்சிருவேன். சொன்னார பசங்க திட்டானுங்க வச்சுக்காம அப்பாட்ட சொல்ல. காலேஜுக்கு போக பயமா இருக்குப்பா. அதான் ஏன் கேக்குறாருல்ல? ஏய், அதான் பயப்படுறேன்னு சொல்றாள்ல. நீ போ, நான் கூப்பிட்டு போறேம்மா. டேய், அந்த பொண்ணுடா. எந்த பொண்ணுடா? சுப்பிரமணியனோட பொண்ணு அது. தெரியாதா உனக்கு? இறங்குமா கிட்டே. கோமதி காலேஜை எவனா திட்டிருக்கான்? கோமதி, அவன் யார தம்பிட்டு காட்டிரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, கிட்ட எல்லாத்தையும் பார்த்துக்கோ. வீரா பார்க்காம அந்த பொண்ணுகிட்ட போய் மன்னிப்பு கேட்டுறா. சின்ராசன் தெரிஞ்சு பெரிய பஞ்சாயத்து ஆகும். கோமதி மன்னிச்சிருங்க. நான் சொல்ல வந்தது இவ சொல்றா. அன்னைக்கு என் கூட இருந்த ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டு நான் அப்படி பேசிட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க. எங்கள் அப்பா என்னை கொன்னே போட்டுருவாரு. அப்போது மனசார மன்னிப்பு கேட்கல. உங்கள் அப்பாவுக்கு பயந்து தான் மன்னிப்பு கேட்குறேன். இல்லை, இங்கே பாரு, சந்தோஷமோ துக்கமோ கண்ணில் வர கண்ணீர் தான் சாச்சி. உன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலே போதும், மனசில் இருக்கிற துக்கமும் அழுக்கும் காணாமல் போய் மனசே லேசாயிரும். பயப்படாது, உங்கள் அப்பா கிட்ட சொல்ல மாட்டேன். கூப்பிடுறா, உண்மையாக மாற முயற்சி பண்ணு. சுகுமார், வரதமானதி டேம் ட்ரிப்புக்கு ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் வராங்களோ அவங்க நேம் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்க. சரிங்க சார். ஹலோ, பழனிமுருகன் காலேஜ். குட் மார்னிங் சார். எப்போ சார்? ஓகே சார், ஓகே சார். அடுத்த மாதம் பரிட்சை வர்றதுனால எல்லாரும் முக்கிய அறிவிப்பு. நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இன்று காலை இயற்கை எய்தினார் என்பதை மிகவும் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் எழுந்து நின்று அன்னாருக்கு மௌனாஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றும் நாளையும் கல்லூரிக்கு விடுமுறை நாளாக அறிவிக்கப்படுகிறது. அனைவரும் அமைதியாக கலவரமா இருக்கும் பாத்துக்கோங்கப்பா. ஏய், யூ நேதோ பஸ் எல்லாம் ஓடலன்னு சொல்றாரு. அப்படியே? அப்பனா இன்னைக்கு நடராஜா சர்வீஸ் தான். அக்கா, குழந்தை கொடுக்க நான் தூக்கிட்டு வரேன். பரவாயில்லை, கொடுக்கா. இது குடுறா, மாமா கிட்ட போடு. ஆ, உட்கார் வைடா. பாப்பா, உச்சா வந்தா சொல்லிடணும், மாமா மேலேயே போயிடக்கூடாது. சரியா? வராது உச்சா, நீயே சொல்லி வர வச்சிடாதரா. ஏமாப்ள,
நம்ம ஏன் பொம்பளை பிள்ளைய முன்னாடி விட்டுட்டு பின்னாடி போக கூடாது? டே ரொம்ப விலகி வாங்காதரா, பேசாம வா. பொறுக்காத கொஞ்ச நேரம் ஒத்துமையா இருந்தா இந்த புல்லோசர காப்பாத்திரலாம். வயசு பிள்ளைய ஆறு மைலுக்கு இங்க இருந்து எப்படி ரசா தூக்கிட்டு போவ? ஜாதி என்றே சொன்னான் பாரதி. வாழும் உலகை அன்பால் வெல்ல செய்வோம் செய்வோம் ஓர் விதி. நேயம் இருந்தால் போதுமடா, காயம் உடனே ஆறுமடா ஆறுமடா. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம் 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 இடரை நீக்க பாடுகள். ஆசை அன்பு காதல் கொண்டால் தீரும் எல்லை கோடுகள். வாசம் மலரின் மேடையடா, நேசம் உலகின் நாடையடா ஆடையடா. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம் 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 இடரை நீக்க இணைவோம் இணைவோம் கோழை என்றே பார்த்து வானம் பொழிவது இல்லையடா. நீயானானா சண்டை போட பூமி சுழல்வது இல்லையடா. மரம் என்றால் காற்று, மணல் என்றால் ஊற்று, இயற்கையில் ஏது பிரிவினை? இணைவதுதானே உறுதுணை. எதுவும் இங்கே க
கைவசமாக அறிவோம் அறிவோம் மனிதமே. முடியும் என்றால் உதவிகள் செய்து களைவோம் களைவோம் துயரமே துயரமே. இணைவோம் இணைவோம் இதயம் பூக்க இணைவோம் 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 இடரை நீக்க இணைவோம் 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 மனிதம் காக்க இணைவோம். நானே தூக்கிட்டு வரேன். உயிரெல்லாம் ஒன்றே உறவாவோ இன்றே. நெஞ்சில் நேசம் கொள்வோம் என்றால் கல்லும் தெய்வம் ஆகுமே. உண்மை அன்பை நாமும் காட்ட கண்ணீர் மட்டும் போதுமே. யாவும் ஒரு நாள் மாறிடுமே காலம் வழியை காட்டிடுமே காட்டிடுமே. ஈனச்சாதி பேல யாருட்டு பொண்ண யாரா தொடரது? என்ன தைரியம் இந்த தொட்டு தூக்கி இருப்ப? மாமா கிட்டு மட்டும் தூக்கிட்டு வரலன்னா ராணி நேர செத்துப்பா. டேய் சாவடவா நீ யாரா தொடரதுக்கு? தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. பொண்ணு நிமிந்து பார்க்கவே பயந்தவனுங்க, இப்ப தொட்டு தூக்குறான்னா எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ஐயா வண்டிப்பாதை வரைக்கும் பஸ் போனப்ப கூட இம்பிட்டு பேர்லாம் படிக்க போலையா? டேய் நான் சொன்னேன்னு எம்எல்ஏ மூலமா நம்ம வேலுசாமி மாமா கிட்ட பேசி அந்த கீழே கோட்டைக்குள்ள போற பஸ் நிப்பாட்டு. சரிங்க. குறிப்பா அந்த திட்டத்தை பத்தி சொல்லணும்னா, இது ஆதி திராவிட மக்கள் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமுக்கு கீழே அது வருது. உங்க ஊர் பிரசிடென்ட் இதுக்கு முன் வரலைன்னு சொன்னா, நீங்க யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க தனித்தனியாவோ அல்லது கூட்டு சேர்ந்தோ தாராளமா இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கலாம். கேள்விப்பட்டிருப்பீங்க, கவர்மெண்ட் நமக்கு வீடு கட்டி தராங்க, நம்ம எல்லாம் ஒன்னா இருந்து இதை பயன்படுத்திக்கணும். மற்ற ஊர்களில் பஞ்சாயத்து பிரசிடண்ட்டே முன்னெடுத்து செய்கிறாங்க. ஆமாம், நம்ம ஊர் கதை தான் உங்களுக்கே தெரியும்ல, அதான் நம்மளே எடுத்து கட்டிடுவோன்னு முடிவு எடுத்துருக்கோம். நல்ல திட்டம் தான் சென்ட்ராசு. அரசாங்கம் நிஜமாலுமே நம்ம நிலைமையை மாற்றணும்னு நினச்சா கொடுக்கற பணத்தை முன்ன கொடுத்து கட்டிக்க சொல்லலாம்ல. இன்னுமே பணத்தை கொடுத்துட்டா இருக்கிற கஷ்டத்தில் பணத்தை நம்ம வேற வழியில் செலவு பண்ணுவோமோன்னு அரசாங்கம் நினச்சிருக்கலாம் இல்லையா? திடுதுப்புன்னு 25,000 கேட்டா எங்க போறது சின்ராசு? சொசைட்டில எங்கயாவது கடன் வாங்கலாம்ல முருகா? நமக்கெல்லாம் யாரு சின்ராசு பணம் கொடுப்பாங்க? குடுக்கற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. கூரையே இல்லாத நமக்கு எந்த தெய்வம் எதை பிச்சுட்டு கொடுக்க போகுது? இப்ப கல்யாணத்துக்காக சொசைட்டில 8,700 தான் போட்டு வச்சிருக்கேன். அப்படித்தான் என்கிட்ட இருக்கு. மழை பெஞ்சா வீடெல்லாம் பாத்திரத்தை பரப்பி வச்சிட்டு இருக்கேன். நீ கேட்ட காசை எப்படியாச்சும் கொடுத்துறேன், வீட்டை கட்டி கொடுத்துருன. ரொம்ப சந்தோஷம் சின்ராசு, என் மகன் வந்தவன்ன நீ சொன்னதை சொல்லிடுறேன். பாவி பயலுக இந்த பஸ்ஸை வேற நிறுத்திவிட்டாங்க, இருட்டிட்டு வேற வருது. பள்ளிக்கூடம் போன இந்த பிள்ளைய வேற என்ன காணோம். மக வீடு வந்து சேர்றதுக்குள்ள நெஞ்சு திக்கு திக்குன்னு துடிக்குதுன்னு. மூத்த மகளுக்கு பிரசவ நேரம் சின்ராசு, ஆஸ்பத்திரிக்கு செக்அப் கூட்டிட்டு போனோம். நம்ம பரமசேந்திர மாட்டு வண்டி கேட்டேன், வந்து எடுத்துக்கோன்னு சொன்னா அதான் இருட்டுக்குள்ள எடுத்துலான்னு. அதுக்காக புள்ளதாச்சு பிள்ளைய எப்படி மாட்டு வண்டியில பஸ் நிப்பாட்டி விட்டாங்களே, வேற வழி தலை இழுத்து என்ன செய்யறது?
அப்படியே போக வேண்டியதா குழம்பிக்கிட்டே. வீடியோ சேர்க்கிட்டே சென்ட்ராசு, பிள்ளைங்க பள்ளியோடு போயிட்டு வர பஸ் இல்லாமல் சிரமப்படுதுங்க. 8-9 மைலுக்கு காலைஞ்சாயல் நடந்து போய் படிக்குதுங்க. முதல்ல அதுக்கு ஒரு வழி பண்ணுங்க. வேணும்னே தான் பஸ் அனுப்பாட்டிருக்காங்க. ஆர்டிஓட்ட மனு கொடுக்கலாம்ல அண்ணே? தெரியாமல் பண்ணால் தெரியப்படுத்தலாம், எல்லாம் தெரிஞ்சே செய்கிறாங்க. ஆர்டிஓக்கு மனு கொடுத்தா அவர் பார்க்குறேன் பாரு. மற்றபடி பெருசாக என்ன நடந்துட போகுது எனக்கு? நாமளே ஏன் ஒரு பழைய பஸ்ஸை வாங்கக்கூடாது? எப்படின்னு? நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் உதவி கேட்போம். நம்ம சொந்தக்காரவங்க, அப்புறம் சிட்டியில் போய் செட்டில் ஆனவங்க, அரசு பதவியில் இருக்கிறவங்க, சாரோட ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கிட்டு மூலமாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி வசூல் பண்ண சொல்லுவோம். சென்ட்ரஸு கூட குறை இருந்தா மீதியை நான் தரேன்ப்பா. ரொம்ப நன்றிண்ண. புறப்பட செலவுக்கு 51 எழுதிங்கப்பா. நன்றி. பரவாயில்ல, 21 எழுதிக்கப்பா. சென்ட்ராஸு ரொம்ப நன்றி. ஒத்துமையா கிளம்பி வந்தோம். அடுத்து நம்ம பிரின்சிபலோட பொண்ணு கல்யாணத்துக்கும் இதே மாதிரி போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல. கிளம்பி போகும்போது எல்லார்கிட்டயும் சொல்லுவோம், இருப்பா இருக்கோமோ வரட்டும். ஒரு நிமிஷம் மன்னிச்சிர, என் மாமா அப்படி பண்ணுவார்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பரவாயில்ல கோமதி, அது விடு. அப்புறம் நான் உன்னை மனசார விரும்புறேன், கல்யாணம் பண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன் கோமதி அப்படின்னு ராணி சுபாஷ் கிட்ட சொல்ல சொன்னான்.
பாக்கியராஜ் மாதிரியே இருக்க. அப்படியே ஏம்பா, புதுசா வாங்கின பஸ்ஸுக்கு என்னப்பா பேர் வச்சிருக்கீங்க? நம்ம காளிமுத்தையா பேர் தான் வச்சிருக்கோம். ஒண்ணுக்கே அடிக்க தெரியாத பயலுங்க இன்னைக்கு என்ன திளக்கமா போறாங்க பாரு நாட்டாம எல்லாம் அந்த காமராஜரால வந்தது படிக்க வைக்கிறேன் சொல்லி நம்மள முட்டாளாக்கிட்டாரு வீடு வீடா வந்து ஐயா சோறு போடுங்க குழம்பு ஊத்துங்கன்னு கெஞ்சின பயலுங்க இன்னைக்கு பஸ் வாங்கி விட்டுருக்கானுங்க பஸ் என்ன பெரிய பஸ் தகர டப்பாவோ கம்பெனியில வாங்கினதோ பஸ்ஸை விட்டானுங்கள சோத்துல விழுந்த கல்லு மாதிரி அந்த சின்ராசு நமக்கு எதிராக நறுக்கு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கான்ல. பணத்தை தூக்கிட்டு போகணும்னு சொன்னப்பே போட்டிருக்கணுமாமா, இப்பயும் ஒன்னு கெட்டு போகல. இப்ப நாம ஏதாவது பண்ணா பௌத்தெரிச்சல்னு சொல்லுவானுங்க, செத்த நாளாகட்டும், மொத்தமா பண்ணிடுவோம். மேடம் ஒரு நிமிஷம், அந்த கிருஷ்ணகுமார் வர சொல்லுங்க, பிரின்சிபல் கூட்டு வர சொன்னார். கிருஷ்ணகுமார் மேடம் போங்க. என்னடா தெரியல, என்ன விஷயம் சார்? என்னப்பா கிருஷ்ணகுமார், இந்த காலேஜில் ரொம்ப நல்லா படிக்கிற பையன், நீயே இப்படி பொண்ணா எப்படிப்பா? நான் என்ன சார் பண்ண? Oh!
எங்கடா? தெரியாது. இப்ப நீ சொல்லல, இப்படியே குறவிலை நெரிச்சு கொன்றுவேன். செல்வராஜ், மனசுக்கு பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்ற சட்டம் தப்பா? இல்ல ஆணோ பெண்ணோ தங்களுக்கான துணையை தாங்களே தேர்ந்தெடுத்துக்கலாம் உரிமை தப்பா? எதை தப்புன்னு சொல்றேன்? கொஞ்சம் சொல்லுங்க. என் பிள்ளைக்கு எதுவும் தெரியாதுங்க. ஏதோ ஆசை வார்த்தை சொல்லி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டா. முதல்ல பணத்தை உள்ள வைங்கயா. யாரும் யாரையும் ஏமாத்த முடியாது. உங்க புள்ள மனசுக்கு பிடிச்சவன உங்ககிட்ட சொல்ல பயந்துருக்கலாம். அதுக்காக ஏமாத்திட்டான்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க ஐயா. ஆசை காட்டி ஏமாத்தி கூட்டிட்டு போயிட்டான்றது நம்ம பிள்ளைங்களை நம்மளே அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? நம்ம பிள்ளைங்க என்ன அந்த அளவுக்கு பலவீனம் போயிட்டாங்க? அப்பா ஒத்துக்கிட்டாலும் சொந்தக்காரங்க ஒத்துக்கணும்ல. டேய் சுபாஷ் வந்து கோவப்பட்டாலும் அவர் மனசு நோகும்படி நடந்துக்காத போமா. இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிற அப்பா பார்த்த மாப்பிள்ள பிடிக்கலன்னா அப்பவே ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இல்லப்பா, காதலிச்ச பையன் வேற ஆளுங்கன்னா எங்க நீங்க ஒத்துக்க மாட்டீங்களோ. இந்த அப்பா நடப்பாட்டா, இனிமே நம்ம சாதி சனத்துக்கு முன்னாடி நல்லது கெட்டதுக்கு எப்படியாதான் போய் நிக்க முடியும்? அங்க கட்டி கொடுத்த உங்க அக்கா வாழ்க்கை பத்தி நினைச்சு பாத்தியா? என்னெல்லாம் பேசுவாங்க. நீ பாட்டுக்கு மனசுப்பா, இப்ப கூட என்னால நம்ப முடியலம்மா. என் புள்ள என்ன மீறிடுச்சுன்னு.
குமார். என்ன கோமதி? சுபாஷ் எப்படி இருக்காப்ல? பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தான். ரெண்டு மூணு முறை சாகிறது கூட முயற்சி பண்ணான். எப்படியோ காப்பாத்திட்டோம். நேற்று தான் அவங்க அம்மா அவங்க இருந்தால் உண்மையிலேயே பைத்தியம் ஆயிடுவான்னு வால்பாறையில் அவங்க சித்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹலோ, யாருங்க? நான் கோமதி பேசுறேன். புரிய வைக்கிறதுனே எனக்கு தெரியல. நான் முதல்ல கலெக்டர் ஆகணும், அப்புறம் இங்கே ஜனங்களுக்கு நான் நிறைய செய்யணும். சின்ராசன் என்னை படிக்க வச்ச மாதிரி நானும் நிறைய பசங்களை படிக்க வைக்கணும். தங்கச்சி கல்யாணம், அம்மாவுக்கு வீடு, ஃப்ரெண்ட்ஸுக்கு வேலை, இப்படி என் லைஃப்பை வேறு மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் கோமதி. என் கல்யாணத்துக்கு நிறைய டைம் ஆகும். பரவாயில்ல. ராணிக்கு நடந்தது உனக்கும் நடக்கணுமா? என்ன உனக்கு பிடிக்கும்ல? என்னால் முடியாது கோமதி. நான் எவ்வளோ நாள் வேணாலும் காத்திருக்கேன், ஆனால் முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத, நான் செத்துருவேன். என்ன கட்டிக்கணும்னா நேரடியா வந்து கேளு. அதை விட்டுட்டு அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, என்ன பத்தி தப்பா சொன்னீங்க? அப்புறம் அப்பா அம்மா சொன்னா கூட போற கட்டிக்க மாட்டேன். நாம கட்டி கொடுத்தோம் அக்கா வச்சு வாழ வக்கலா குடும்பத்துல. மறுபடியும் ஒன்னே வேற கட்டி கொடுப்பானாக்கா? மாமா, நான் ஒன்னும் பொண்ணு கேட்டு வரல, நம்ம வீட்டு பிள்ளை வெளியே போயிட கூடாது சொல்லிட்டு போக வந்தேன். அவன் கீழே கோட்டை பையன். உன்னனுக்கு கீழே கோட்டைக்காரி வச்சிருக்கும் போது ம
அண்ணன் அவளை அத்து விட்டு 3 மாதம் ஆகுது. மாமா, தாராபுரம் பெரியப்பா அண்ணனும் அந்த விஷயமா ஞாயிற்றுக்கிழமை உங்கள்கிட்ட வந்து பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. நானும் என் பொண்ணும் எங்கேயும் வரதா இல்லை, யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். நீவா போ தம்பி. இல்லை மாமா, பொம்பளை பிள்ளை எனக்கு பொண்ணுங்க பேச்சு தான் பெருசு. நாக்கு சுத்தம் இல்லாத உங்களை மாதிரி ஆளுங்க பேசுகிற பேச்சில் கேட்க மாட்டேன். உன் அண்ணங்கிட்ட போய் சொல்லு, வெச்சிட்டு கூத்தியா கூடாது, ஒழுங்க வாழ சொல்லு. தயவு செய்து கிளம்பு. நீ சொல்றத கேட்க கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள. சுடுகாட்டில் ஆரம்பிச்சு பஸ்ஸு படிப்பு பந்தின்னு இப்போ படுக்க வரைக்கும் வந்துட்டானுங்களா? இவனுங்களை இப்படியே புழங்க விட்டுட்டு இருந்தா நாம போக வேண்டியதுதான். சின்ராஸ் இருக்க தைரியத்தில் தான் அந்த பையன் இவ்வளோ ஆட்ட ஆடுறேன் மாமா. சின்ராஸை நம்ம தொடவே கூடாது, ஆனால் அவன் ஒன்றும் இல்லாம ஆயிடணும். என்ன சொல்ற? ஸ்டேட்லேயே ஃபர்ஸ்ட் மாணவன், கலெக்டர் கிட்டு. சொன்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்கப்பா. நாளைக்கு எல்லாரும் 6 மணிக்கெல்லாம் வந்துடணும், சரியா? நாளை காலைல சாட்சி கையெழுத்து போடுறதுக்கு அக்காவையும் கூட்டிட்டு வந்துருங்க. அண்ணே கிளம்புறேன். இரு, நான் உன்னை இறக்கி விட்டுறேன். சரி சென்றாச. கிளம்புற காலையில கூட்டம் இல்ல. படிப்பெல்லாம் எப்படி போதுக்கிட்டு? நல்ல போதுங்க. சரி விட்டு, நாளைக்கு பார்க்கலாம். சரிண்ணே. கிட்டு, அது நம்ம ராம்தாஸ் வீடு தானே? ஆமாண்ணே. எதுவும் விசேஷமா? அவங்க பொண்ணு மாலதிக்கு நாளைக்கு கல்யாணம். ஆமாம், மாலதியும் கோபந்தி 10th வரை ஒன்றா படித்தவங்க. காலையில் கிளம்பே சொன்னான் சாயந்தரம் நிச்சயத்துக்கு போகணுன்ட்டு, நான் தான் மறந்துட்டேன். சரி காலையில் கல்யாணத்துக்கு பார்ப்போம். சரிண்ணே பார்க்கலாம். கிட்டு ஒரு நிமிஷம், உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் கூப்பிட்டு வந்தேன். பேச வந்ததை விட்டுட்டு வேற எதையே பேசிகிட்டு இருக்கேன். என் பொண்ணு சொன்னா உன்னை விரும்புறேன். கிட்டு, உன்னை விட ஒரு நல்ல பையன் என் பொண்ணு கிடைக்க மாட்டேன். நீ ஆசைப்பட்டதெல்லாம் முடிச்சுட்டு வா, நானும் என் பொண்ணு காத்துட்டு இருப்பேன். சரி வரவா. என்னடா சொல்ற?
போகக்கூடாது. நான் பார்க்கணும். உங்க ஆளுங்க தான் செஞ்சாங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. ஏன்னா சுப்பிரமணியம் இருந்தது உங்க ஏரியால. அவங்க ஆளுங்க வேற உங்க மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. உடனே உங்க ஆளுங்களை சரண்டர் ஆக சொல்லுங்க. எங்க ஆளுங்க தான் செஞ்சாங்கிறதுக்கு என்ன சார் சாட்சி? அண்ணே அண்ணே அண்ணே, ஊருக்கு வெளியில நம்ம பஸ் கொடுத்துட்டாங்கன்னே. எதுக்கு இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறேன்? உனக்கு தெரியுமே சின்ராசு, உன் கூட இருந்த சுப்பிரமணியத்தை கொன்னதே இவனுக்கு தான். அண்ணே நாங்க ஒண்ணும் பண்ணலண்ணே. செல்வராஜ் எல்லையை மீறி போறேன். ஏய் வண்டியில இருக்கடா, ஏறடா. சின்ராசு குத்தம் நிரூபிக்கப்பட்டா 14 வருஷம் சார் கலெக்டர் ஆயிருவான்ற கனவெல்லாம் மறந்து. ராமு வண்டி எடுங்க. சாட்டப்பட்ட கிட்டு, லோகு, குமார், பாண்டி ஆகிய நால்வருக்கும் நிபந்தனையின் பெயரில் ஜாமீன் வழங்க இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இந்த கேஸ் குறைஞ்சது 10 வருஷமாவது நடக்கும் சொல்றானே, உண்மையான அப்போ நான் கலெக்டர் ஆகணுங்கிற கனவு எல்லாமே பொய்யா போச்சானே? உன்னால நம்ம மக்களுக்கு நல்லது நடக்கும், மாற்றம் வரும். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது உன்னுடைய நம்பிக்கையும் விடாமுயற்சியும் தான். அதை எந்த காரணத்தை கொண்டு தளர விட்டுறாத. கிட்டு, சட்டமும் அதிகாரமும் பொதுவுனாலும் அதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. நமக்கு பின்னால் நிற்கிறதுக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோ தலைவரோ இல்லை. ஒன்றா நிற்கிறதுக்கு நம்ம மக்கள்கிட்ட திராணியும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் சத்தியமும் கனவும் மட்டும்தான்.
எத்தனையோ வருஷமா சாதிங்கிற விஷத்தை ஊத்தி ஊத்தி வளர்த்துருக்காங்க. அந்த விஷத்தை முறியடிக்க பல பேர் போராடி செத்தும் போயிருக்கானுங்க. அந்த சாவுல இருந்துதான் நீயும் நானும் முளைச்சு கேள்வி கேட்க வந்திருக்கோம். சொன்னதை மட்டுமே கேட்கிறவனுங்க திரும்பி கேள்வி கேட்கும்போது அவங்களால தாங்கிக்க முடியல. ஓட்டுங்கிற ஒரு உரிமையை தவிர இந்த நாட்டில் நம்ம வாழ்றதுக்கு வேற என்ன உரிமை இருக்கு? அடிச்சவன் அடிச்சுக்கிட்டே இருக்கான், திருப்பி அடிச்சா திமுருங்கிறான். ஒரு நிமிஷம் சதீஷ், அது பிக் பாக்கெட் ஃபைல் சார்லாம் கொலகாரங்க. என்னடா பாக்குற, மறுபடியும் உள்ள போகணுமா? கையெழுத்து போட்டு போ சதீஷ், அந்த ஃபைல மாத்தி கொடுங்க. சரிங்க பாப்பா, கையெழுத்து போடு, பிரச்சனை வேணாம். இதுல போடு. கோமதி வரல கிட்ட, அவளை காலேஜுக்கு போக கூடாதுன்னு நிறுத்திட்டாங்க. எந்த தப்புமே பண்ணாம நம்ம எல்லாரோட லைஃபும் போச்சேடா. எஸ்ஐ வேணும்னு நம்மளை இந்த கேஸில் மாட்டி விட்டுருக்கோம். அவனை ஏதாவது பண்ணணும்டா. மாப்பிள்ள பண்ணிடுவோம்டா, நெசமா தான்டா. அடியில் நாங்க கொன்னு கொன்னு போதப்போம், என்ன என்ன விட்டு விடு என நீயும் கெஞ்ச கெஞ்ச மிதிப்போம். கண்ண நல்லா கட்டி உன் கால துண்ட வெட்டி கத்த கத்த நாங்க போராட்டி எடுப்போம். முன்ன வந்து முட்டி உன் முஞ்ச ரொட்டி தட்டி எட்டி எட்டி ஓட விரட்டி அடிப்போம். நெருப்புல வாட்டி தின்னு தின்னு முடிப்பான். எண்ணி எண்ணி மொத்த எலும்பையும் பேத்து தொங்க தொங்க முறிப்பான். பல்லு செட்ட தட்டி நீ பார்க்க சப்பு கொட்டி குத்தி குத்தி சாச்சு கொழுப்ப குறப்பான். இந்த இந்த வட்டி நீ வாங்கி கண்ணு சொல்லி எத்தி எத்தி நாங்க திருப்பி கொடுப்போம். சேர்ந்து மோசம் பேய மலாத்துடா, தல தலையா தல தலையா வாங்கி ஊற ஜோரா முன்னேத்துடா. அடியில மட்டியில செடியில கொடியில பணியில பிணியில பணியில ஐயோ.
சார் வணக்கம் சார். என்ன சார் இந்த நேரத்தில்? இந்த அக்கா தெரிஞ்சவங்க, அவங்க புருஷனை கூப்பிட்டு போகலான்னு வந்தேன். காலில் வந்து ஃபைனை கட்டினேன், புரியுதா? சரிங்க சார், கூப்பிட்டு போங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். படா காலில் வந்துடணும். பிரஸ்லே தூங்கியிருப்பான், வந்துருவான், பயப்படாத. செல்வராஜ், நேற்று நைட்டு கிட்டு ஏன் அரெஸ்ட் பண்ண? இல்லையே, அப்படி யாரை அரெஸ்ட் பண்ணலையே. ஆமா, அரெஸ்ட் பண்ணேன், அடிச்சேன். எவ்வளவு தைரியம் இருந்த என் மேலே கை வைக்க வந்திருப்பான். இவர் வந்ததுனால பொழைச்சான், இல்லை அடிச்சே கொண்டிருப்பேன். இப்போ கிட்ட எங்க? காலையில் 6 மணிக்கே விட்டாச்சு, இன்னும் வீட்டுக்கு வரல. ஏதாவது ஆஸ்பத்திரியில் போய் தேடிப்பார். பார்க்குறேன். நேற்று சாயந்தரம் 6 மணிக்கு ஸ்டேஷன்ல போய் கையெழுத்து போட்டு வரணும் புள்ள, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வீடு வந்து சேரல, என்ன அர்த்தம்? கிட்டு முதல் மார்க் எடுத்ததுல இருந்து அவங்களுக்கு கிட்டு மேல ஒரு கண்ணுனே. ஆமாண்ணே, அதனால தானே கிட்டு மேல போய் கேச போட்டு அவங்க உள்ள தள்ளிட்டாங்க. சின்ராசு, அந்த எஸ்ஐ அடிச்சதுல கிட்டுவுக்கு லாக்அப்லயே ஏதாவது ஆயிருக்குமோ? இருந்தாலும் இருக்கும்ண்ணே, இப்படிதான் பள்ளப்பட்டில நம்மளால ஒரு ஆள லாக்அப்புக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு அவனை காணாம போனமாக்கிட்டு கடைசியில் ஆள் தலைமறை விட்டாங்கண்ணே. டேய் முட்டாள்தனமா பேசு. என்னமோ சொல்றாங்களே.
எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சின்ராஸ். என் பிள்ளைக்கு என்னாச்சு? அக்கா பயப்படாதீங்க, கிட்டு வருவான். அந்த எஸ்ஐ கிட்டு மூலமா நம்மள பயமுறுத்த பாக்குறான். இதுக்கு மேலே நம்ம சும்மா இருக்க கூடாது. நீங்க பண்றது சரியில்லை சின்ராஸ். இவ்வளவு பேர் மொத்தமா கூடுறதே சட்ட விரோதம். இவர் மேல கம்ப்ளைண்ட் இருந்தா எழுதி கொடுங்க, நான் ஆக்ஷன் எடுக்கிறேன். எதுனாலும் நம்ம பேசிக்கலாம். எல்லாரையும் களைஞ்சு போக சொல்லுங்க. போக்குவரத்துக்கு ரொம்ப பாதிப்பா இருக்குல்ல, நீங்க சொன்னா கேட்பாங்க சின்ராஸ். ஏய், ஒழுங்கு மரியாதை களைஞ்சு போயிடுங்க, இல்ல எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவான். சுட்டு தள்ளிவேணி என்ன சுடு பாப்போம். என்ன பயமுறுத்துறியா? ஸ்டேஷனோட சேர்த்து ஒன்னையும் கொளுத்திடுவான். சுட்டு மட்டும் உயிரோட வரல, இன்னும் உண்டலான்னு பண்ணிடுவான். சின்ராசன்னக்கா அமைதியா உட்காந்துருக்கான். புது இடத்துல எப்படியா பேசுவீங்க? ஸ்ரீ பழனிமுருகன் கலைக்கல்லூரி மாணவன் கிட்டு என்கிற கிருஷ்ணகுமார் நேற்று முன்தினம் புதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வராஜ் என்பவரால் விசாரணை என்ற பெயரில் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட கிருஷ்ணகுமார் நேற்று இரவு வரை வீடு திரும்பாததால் புதூரை சேர்ந்த பொதுமக்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து ஒட்டஞ்சத்திரம் பழனி சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. அடிக்க வந்தா அதனால கூப்பிட்டு விசாரிச்சேன்னு அந்த எஸ்ஐ சொல்றான். நம்ம பத்து பேர் போவான், அடிக்க போவான், விசாரணையும் சொல்லுவான். என்ன சொல்ற? நகைக்காரன் நெட்டக்காரன்னா பெட்டிஷன் கொடுக்கலாம், ஆலைக்காரன்னு அது அவங்களாலே ஆலைக்காரன்னு பெண்ணப்பட்டது. சுப்பிரமணியன்னா கிட்டு கொண்டுட்டானே வச்சுக்க, அது உண்மையா பொய்யான்னு விசாரிக்காம ஆளை காணும்னு சொன்னா குத்தவே பண்ணிருக்கட்டும், அதுக்காக கொண்டு வாங்கலாமா? அந்த போலீஸ்கார மூஞ்சில சாணிய கரைச்சு ஊத்தி மொளக்காத்தாலே அவனை நாலு அடி அடிக்கணும்ன்ற. அடிச்சா அடிச்சு கொடுக்கணும்னு தெரிஞ்சு நம்ம பாட்டம் கூட்டம்லாம் அந்த காலத்திலே பள்ளிக்கூடத்துக்கு போற போல. அம்மா கிட்டண்ண ரொம்ப நல்லவருமா, எந்த சந்தேகம் கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டே சொல்லித்த வருமா. அந்த அண்ணனா இப்படி பண்ணிட்டாங்களேம்மா. என் புள்ள ஏதாவது தப்பு பண்ணனா கிட்டுவை பாருன்னு சொல்லுவேன், புள்ளன்னா அப்படி இருக்கணும்னு சொல்லுவேன். ஆனா அப்படிப்பட்ட கிட்டுவையே பார்க்க முடியாதபடி பண்ணிட்டானே இந்த படுபாய் பையன். அவனுக்குலாம் நல்ல சாவே வராதுங்கிற. உசுறு எவ்வளவு முக்கியம்னு ராணி அக்காவும் அண்ணன் தானே காப்பாத்தினாரு. என்னே தெரியல, பணம் காசு எல்லாம் விட பரவாயில்ல, உசிர் இருக்கேன்னு வாழ்ந்த அதையும் கேக்குறானுங்க படுபாவீங்க. என்னையா கவர்னர் ஆட்சி வந்ததுலேருந்து எங்களை மதிக்க கூட மாட்டீங்க? அப்படிலாம் இல்லை சார். அது சரி, உண்மையிலே அந்த பையன் உயிரோட இருக்கானா இல்லையா? மாட்ட கல்விட்டு இல்லாம மாவட்ட கலெக்டருக்கு ஆசைப்பட்டா சும்மா விடுவாங்களா? கொண்டுட்டானுங்க. வணக்கம். வணக்கம். நான் தான் நல்ல வரதன். உங்களை தான் எனக்கு நல்லா தெரியுமே. ரொம்ப சந்தோஷம். செதறி கிடந்த மக்கள் எல்லாம் உன் பேச்சால ஒன்னு சேர்த்துட்டப்பா. உன்ன மாதிரி படிச்ச ஒருத்தன் தான் நம்ம இனத்துக்கு தலைமை தாங்கணும். உன் பின்னாடி நான் இருக்கேன், நம்ம போராட்டம் ஜெயிக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே, நான் தங்கராசு பேசுறனே, நல்லா இருக்கீங்களாண்ணே? இந்த போய் கூட்டிட்டு வந்துருண்ணே.
என்ன வடிவேல் எப்படி இருக்க? நல்லா இருக்கண்ணே. தம்பி உங்கள்ட்ட பேசணும்னு சொன்னாப்பண்ண. அதான் குடு யோசனை. நீ இந்த கேஸ்ல இருந்து முழுமையா வெளியில வரதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னனே? அவனுங்க நமக்கு கெடுதல் செய்யறதுக்காக பலமுறை பொய்ய பயன்படுத்தி இருக்கானுங்க. ஓ நன்மைக்காக, நம்ம சார்ந்திருக்கவங்களுடைய நன்மைக்காக அதே பொய்ய நாம ஒரே ஒரு முறை பயன்படுத்துவோம். அந்த எஸ்ஐ கிட்டு அடிக்கும் போது பார்த்த சாட்சி நீங்க, அவ்வளவுதான். நீங்க நாளைக்கு மத்தியானம் போலீஸ்க்கு போன் பண்ணி இவன் எங்க சாராயம் காய்ச்சினாங்கிறத சொல்லிடுங்க. நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி தம்பி இருக்க? நான் நல்லா இருக்கேன்ண்ணே. பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே. நான் பேப்பர் பார்த்தேனே, ரொம்ப சந்தோஷமா இருந்ததுண்ணே. நினைச்சது மட்டும் இல்ல, நினைச்சதை மீறி நடக்குது. ஒரு போராட்டத்துக்கான வியூகத்தை மட்டும் தான் நம்ம அமைச்சோம். ஆனா அந்த வியூகமே விசுவமாயி நம்ம கனவு நனவாயிடும் நம்பிக்கை எனக்கு வந்துருச்சுடா. கிட்ட இன்னொரு அஞ்சு நாள் பொறுத்துக்க எல்லாமே நமக்கு சாதகமா முடியும் நம்புறேன். அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. சரிண்ணே, வச்சிருவானே. எதுக்கு நீ சனிக்கிழமை போன் பண்ணு, அடுத்து என்ன செய்யலாம் நான் சொல்றேன். சரிண்ணே, பண்றேண்ணே. ஹலோ, ஹலோ, யாருங்க? யாருமா? யாருன்னு தெரியல, கட் பண்ணிட்டாங்க. சார், மார்னிங் சார். குட் மார்னிங். என்ன கண்டிஷன் இப்போ? கிட்டுவ ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சதுக்கு ஸ்ட்ராங்கான ஐ விட்னஸ் அவங்கள்ட்ட இருக்கு சார். ஸ்டேஷன்ல இருக்கவங்கள்ட்ட விசாரிச்சிங்களா? ஸ்டேஷன்ல இருக்க எல்லா கான்ஸ்டபிள்கிட்டையும் விசாரிச்சிட்டேன் சார். எஸ்ஐ கிட்டுவை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ம், சின்ராஸ் ஒரு நிமிஷம். சின்ராஸ், நானும் எல்லா போலீஸையும் விசாரிச்சுட்டேன். எஸ்ஐ கிட்டுவை ரிலீஸ் பண்ணிட்டாராம். அவர் அடித்ததில் கிட்டு பயந்துட்டு எங்கேயாவது போயிருப்பான். நிச்சயமாக அவனே திரும்பி வந்துடுவான் சார். மன்னிச்சிருங்க, எங்கள் கிட்டு உயிரோடு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் காத்திருப்போம். சின்ராசு, ஒரே நாளில் தலைவனாக இருக்கலாம்னு நினைக்காத. உன் ஆளுகளுக்கு உன் லட்சணம் தெரிஞ்சது, நீ ஒன்னும் இல்லாம இப்படி கை நீட்டி பேசுற நீ ஒரு நாள் எனக்கு முன்னாடி கை கட்டி நிக்கிற நிலைமை வரும். வணக்கம். செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி. ஸ்ரீ பழனிமுருகன் கலைக்கல்லூரி மாணவன் கிருஷ்ணகுமார் மாயமான சம்பவத்தை தொடர்ந்து புதூர் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் செல்வராஜ் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அந்த கிட்டுவ கண்டம் துண்ணுவா விட்டு இதே இடத்துல நான் புதைக்கல, நான் உறப்பனுக்கு பிறக்கல. இப்ப கிட்டு எங்க இருக்கான் நீ சொல்ல, இங்கே கொண்டு புதைச்சிருவேன். உண்மையிலே அவன் எங்க இருக்கான் எனக்கு தெரியாதியா? என்னை நம்புங்கயா. என்னடா நடிக்கிறியா? என்ன என்ன கேணு என்னச்சியா சொல்றா? கிட்டு எங்க? உள்ள மேல சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. அவனை விடு, அவன் வெறும் அம்புதான், விடுங்கிறல. ஐயா, நம்மள அசிங்கப்படுத்தின கிட்டுவை எங்க இருந்தாலும் கொண்டுட்டு வந்துதான் உங்களை பாப்பேன். இப்போ கிட்டுவை கொள்றது நமக்கு முக்கியம் கிடையாது.
அவனை எப்போ வேணாலும் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலாம். இப்போ நம்ம பண்ண வேண்டியது அந்த சின்ராசோட போராட்டத்தை பொய்யின் நிரூபிக்கணும். அப்போதான் அவன் பண்ணுற ட்ராமா தெரிஞ்சு அவனோட ஆளுகளே அவனை காரி துப்புவானுங்க. அந்த சின்ராசு அசிங்கப்படும். போராட்டம் மட்டும் ஜெயிச்சிருச்சுன்னா நம்மளை நாண்டுகிட்டு தான் சாகணும். டே, நீ கோபத்தில் எடுக்கிற எந்த முடிவும் தப்பாக தான் முடியும். நீ அமைதியார், நான் பார்த்துக்கிறேன். எப்படி மாமா வர வைக்கிறது? இந்த காதல் சும்மா இருக்காது. அந்த கிட்டு பையன் எங்க இருந்தாலும் கோமதிக்கு போன் பண்ணுவான். அந்த புள்ளியை வச்சு நாம அவனை பிடிக்கணும். அந்த கிட்டு பையன் நல்ல பையன்தான். இந்த சின்ராசு தான் அவங்கிட்ட இல்லாதே பொல்லாதே சொல்லி பண்ண வச்சிட்டான். கோவத்துல பண்றதுக்கும் வெறி பிடிச்சு பண்றதுக்கும் வித்தியாசம் இல்ல. பூசனுக்கே தெரியாம தோட்டத்தை வித்துட்டாங்களாம்ல. தெரியல மதினி, தோட்டம் என் பேரில் தான் இருந்துச்சு. அன்னைக்கு அவனுங்களுக்கு வீடு கட்டி தர பத்திரத்தை கூட்டுறவள அடமான வைக்கணும் என்கிட்ட எழுதி வாங்கிட்டு போனார். உங்க ஐயா அவங்களுக்கு எவ்வளவு பண்ணியிருப்பாரு, விசுவாசமே இல்லாத இறக்கம்லாம் இப்படி பண்ணிருக்காங்களே. சாமி, அந்த கிட்டு பையன் எங்க இருக்கானு தெரியுமா? கோமதி, தெரிஞ்சா சொல்லிருமா, அவனை சும்மா விடக்கூடாதே. சொல்ல மாட்டேன், உன பார்க்காம பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. சரி, காலையில வந்துடுறேன். எங்க இருக்கானம்மா? தேனிக்கு பக்கத்துல இருக்கிற அகமலையில இருக்கேன்னு சொன்ன. நேத்து தேனிக்கு பக்கத்துல அகமலன்னு உன் தங்கச்சிக்காரி நடிச்சா, இன்னைக்கு பொண்ணை காணும்னு ஆத்தாள் மகளும் நடிக்கிறீங்க. அவ எங்க போயிருக்கான்னு உண்மையை சொல்லிரு, இல்ல நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். இப்ப நீங்க எதுக்கு இவ்வளவு பதறீங்க? என் தங்கச்சியை காணும்னு நாங்க தான் பதறணும். நெசமாலுமே அவன் எங்க போயிருக்கான்னு எங்களுக்கு தெரியாது. ஏய் பொண்டாட்டி, பொய்ய சொன்னாலும் நம்புற மாதிரி சொல்ற, என்னடி பாக்குற? இவ்வளவு நடந்தும் அந்த கொலகாரன் தேடி போயிட்டாளா? அவ அவனை தேடி போயிருக்காளான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனா எங்க அப்பன் சாவுக்கு அவன் காரணம் இல்லைன்றது மட்டும் எங்களுக்கு தெரியும். எப்படி எப்படி சொல்ற? நீ ஆசைப்பட்டதெல்லாம் முடிச்சிட்டு வா, நானும் என் பொண்ணு காத்துட்டு இருப்போம். வரவா. Thank you.
மாலதி நிச்சயதார்த்தத்துக்கு போன கோமதி அங்க கிட்டுவை பார்த்துருக்கா. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் எங்க அப்பாவை கொன்றுக்கானுங்க. கிட்டுவுக்கும் எங்க அப்பாவோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அண்ணே, அவன் நம்ம கிட்ட நடிச்சிருக்கா, அவனை தேடி போயிட்டானே அவ. கோமதி எதுக்கு அழுகுற? உனக்கு ஏதாவது ஆயிருக்குமோனு எவ்வளவு பயந்து போயிட்டு தெரியுமா? அதான் ஒண்ணும் ஆள இல்ல. நான் கும்பிட்டு ஐநூறு சாமிதான் என் முன்னாடி உன்னை கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. உங்க ஐயனாலாம் நிப்பாட்டல, எங்க சிந்தாசன தான் நிப்பாட்டிருக்க. என்னையும் கூட கூட்டிட்டு போயிடு, நான் திரும்ப போக மாட்டேன். கோமதி, என்ன தெரிஞ்சுதான் பேசுறியா? கிட்டு, எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எங்க அப்பாவை கொன்ன மாதிரி என்னையும் கொன்றுவாங்களோன்னு பயமா இருக்கு. தயவு செஞ்சு நான் கூட கூட்டிட்டு போயிடு.
சாயந்தரத்துக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஒருத்தன் இருக்க கூடாது. கோயந்து, உண்மையிலேயே பையன் ஒன்னும் பண்ணல? எதுவுமே பண்ணலண்ண. சரி, போன வழி நான் பாத்துக்கிறேன். சட்டவிரோதம் சொல்றீங்க. சட்டமே எங்களுக்கு விரோதமா செயல்படுதுன்னு தனித்தனியா வந்து சொன்னா மட்டும் கேப்பீங்களா? சின்ராசு, கூட்டத்தை கூட்டி வச்சு எமோஷனல் ட்ரிகர் பண்ணாதீங்க. உங்க கோரிக்கை எதுவோ அதை எழுதி கொடுங்க. அதுல என்ன பாசிபிளோ கவர்னர்ட்ட பேசி உடனே நிறைவேற்றி கொடுக்க ஏற்பாடு பண்றேன். அப்போ உங்களுக்கு எது பாசிபிளோ அதை செய்யறேன்னு சொல்றீங்களே தவிர, எங்களுக்கு எது தேவையோ அதை செய்யறேன்னு பாசிட்டிவா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வார்த்தையை புடிச்சுட்டு தொங்காதீங்க சின்ராசு. என்ன ரெக்கார்டு இருக்குதோ அதான் செய்ய முடியும். ரெக்கார்டுல இருக்கிறது தான் சார், நாங்க என்ன புதுசா உங்களை சட்டம் போடவா சொல்றோம்? இருக்கிற சட்டத்தை முறையை அமுல்படுத்துங்கன்னு தான் கேட்குறோம். நாங்கள் முன்வைக்கிற எந்த கோரிக்கையும் சட்டத்துக்கு விரோதமானதோ ரெக்கார்டில் இல்லாதோ இல்லை. எங்கள் எல்லாருடைய முதல் கோரிக்கையும் கிட்டுவை உசுரோடு கொண்டு வரணும். பொய்யான கேஸிலிருந்து கிட்டுவையும் அவனுடைய நண்பர்களையும் நிரந்தரமாக விடுதலை பண்ணணும். எங்கள் சுப்பிரமணிய மரணத்தில் உண்மையான குற்றவாளிகளான குணசேகர், ராமநாதன், பழனிக்குமார், ஸ்ரீனிவாசன் இந்த நாலு பேரையும் கைது பண்ணணும். சாதி வித்தியாசம் இல்லாமல் இறந்தவங்களுடைய உடம்ப பொது வழியில் நாங்களே தூக்கிட்டு போறதுக்கு நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை அமுல்படுத்தணும். எங்களுக்கு எதிராக தொடர்ந்து செயல்பட்டுட்டே வர அந்த எஸ்ஐ செல்வராஜை நிரந்தர பணி நீக்கம் பண்ணணும். என்ன மழைகள் மாதிரி அடிக்கிட்டே போறேன் எஸ்பி? இவனுக்கு இப்படியெல்லாம் சொன்னா கேட்க மாட்டானுங்க. லஞ்ச் சார்ஜ் பண்ணி விரட்டுங்க. கலெக்டர் ஆர்டர் இல்லாம எதுவும் பண்ண முடியாது சார். நான் எம்எல்ஏ சொல்றேன் சார், விரட்டி அடிங்க. சும்மா பதில் பேசிட்டு கலெக்டர் ஆர்டர் கண்டிப்பா வேணும் சார். அப்படியா, கலெக்டர் கேளுங்க சார் இமீடியட்டா. ஓகே சார். வாட்ஸ் கோயிங் ஆன் தேர்? நடக்கிறது குடியரசுத் தலைவர் ஆட்சி. இந்த சமயத்தில் ஒரு ஊர்ல ஆள காணும்னா மக்களை மீடியா எப்படி ஃபேஸ் பண்றது சார்? ஆக்சுவலி தே ஆர் பிளேயிங் டிராமா. எனக்கு என்னமோ அவங்க டிராமா பண்ற மாதிரி தெரியல. போலீஸ் மேல தான் எனக்கு டவுட். என்ன பண்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆக்சன் ஃபாஸ்டா எடுங்க. ஹோம் மினிஸ்டரும் மனித உரிமை ஆணையம் தலையிட்டா தட்ஸ் ஆல். உங்களை டிஸ்மிஸ் பண்ண வேண்டிய வரும் மூர்த்தி சார். கிட்டு எங்கே இருக்கான்ற உண்மை தெரிஞ்ச ஒருத்தன் வாயை திறந்தா தான் இந்த கேஸ் முடியும். பாலு, நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும். பணம் காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். ஆனால் எத்தனை நாளைக்கு தான் மேல்கோர்ட்டுக்கும் கீழ்கோர்ட்டுக்குமே அலைஞ்சிக்கிட்டு இருப்பேன்? நான் சட்ட அமைச்சர்கிட்ட பேசி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போஸ்டிங் வாங்கி தர்றேன். ஆனால் ஒரு விஷயம், அந்த கிட்டு பையன் எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லிடு. டேய் இங்க வா பாலு, இந்த விஷயம் நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியாது. பணத்தைப்புடி அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லு. நீ என்ன தண்ணி பார்த்துட்டு இருக்க? புருஷனை கெடுச்சு போ. வாமா பணத்தைப்புடி அவனுக்கு புரிய மாதிரி சொல்லு. மருமனு கெடுத்து சொல்லு. கேக்குறல்ல போய் சொல்லிரு. பணம் கொடுத்துட்டாங்க தெரிஞ்சா சொல்லிருப்பா. மாமியாரெல்லாம் என்னை தனியாக கூட்டிட்டு போய் பேசினதுக்கு அப்புறம் தானே கிட்ட எங்க இருக்கான்னு சொல்லியா? இல்லைண்ணே, நான் சொல்லலண்ணே. அப்புறம் ஆனா அந்த ஒரு நிமிஷம் சொல்லிடுவனு பயந்துட்டேனே. இனிமே உங்க கூட இருக்கிற அருகதை எனக்கு இல்லைண்ணே.
நான் போறேனே. ஏய், இப்ப எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அதான் நீ சொல்லல, சொல்லல, பணத்துக்கு ஆசைப்பட்டேனே. நான் போறேனே. ஆனா ஒண்ணுனே, நான் என்னைக்குமே உங்களுக்கு விரோதமா யோசிக்கவே மாட்டேனே. சூழ்ச்சியினாலதான் இங்க எல்லா போராளியும் தோத்துருக்காங்க. தயவு செய்து நம்ம போராட்டத்தை யாரும் தோக்க வச்சிடாதீங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். ஸ்ரீ பழனிமுருகன் கலைக்கல்லூரி மாணவன் கிட்டு என்கிற கிருஷ்ணகுமார் மாயமாகி 5 நாட்கள் ஆகியும் உண்மையான தகவல் தெரியாததால் இன்று காலை மாவட்ட ஆட்சியர் புதூர் காவல் நிலையத்திற்கு சென்று பார்வையிடுகிறார். ஹலோ, வணக்கங்க. எல்லாம் கேள்விப்பட்டேன். உங்க கோரிக்கையில் எழுதி மனுவா கொடுங்க, நான் இமிடியட் ஆக்ஷன் எடுக்கிறேன். சீஃப் செக்ரட்டரியை நேரடியாக தலையிட்டு கலெக்டர்கிட்ட பேசியிருக்காரு. நம்ம தேவையெல்லாம் இன்னும் 2-3 நாளில் நடந்துடும். அப்படியாண்ணே? ஆமாண்டா, எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் பாலு வாங்க அனுப்பி வைக்கிறேன். நீ மதுரை கோர்ட்டில் போய் சரணடைஞ்சிரு. சரிண்ணே. அது வரைக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. சரிண்ணே, வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த புள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ. கண்டிப்பாண்ணே, வச்சிடறேன். என்ன சொன்னார? பிரச்சனை எல்லாம் தீரப்போகுது, நாங்கள் நினைச்சது நடந்துடும் சொன்னாரு. கண்ணடிக்கல, கைப்பிடிக்கல, உள்ள வந்து ஒட்டிக்கிட்டு காதல், பொய்ய சொல்ல சொல்லி வாங்கும் பாராட்ட வண்ண பூமூட்ட. கண்ணடிக்கல, கைப்பிடிக்கல, பச்சை பொய்ய சொல்ல சொல்லி வாங்கும் பாராட்ட வண்ண பூமூட்ட. என் கூட்ட விட்டு போமாட்ட. பறை இசை கேட்க பரம்பொருள் தெருவையும் பார்க்க. சிலம்புகள் பறை இசை கேட்க பரம்பொருள் தெருவையும் பார்க்க. வந்ததென்ன சொப்பனங்கள் சொல்லிடாமலே உன்னை இன்று
நன்றி செல்வமில்லை இந்த வாழ்விலே. வந்ததென்ன சொப்பனங்கள் சொல்லிடாமலே, உன்னை நன்றி செல்வமில்லை இந்த வாழ்விலே. அல்லல் பாடு வாழ்வோ அழகாமோ இனிமேலே, கொட்டி கொடுத்தாலோ கிடைக்காதே உன்னை போலே. சொன்ன மாதிரியே கெட்டு கொடைக்கானல் பக்கத்தில் பெருமள்ளத்தில் தான் இருக்கான் சார். என் ரிலேட்டிவ் பொண்ணு கூட அவன் கூட தான் இருக்கான். அந்த இடத்துக்கு போலீஸ் அனுப்பி தேடினீங்கன்னா நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே தெரியும் சார். ஓகே, ஐ வில் டேக் இமிடியட் ஆக்ஷன். பாலு, கெட்டு எனக்கு உயிரோட வேணும். சட்டியே போடு சார், கல்மன்றார். அதனால தான் சொல்றேன், நீங்க ரெண்டு பேர் நல்லா படிக்கணும். இல்ல போடவா, கருப்பட்டில போடவா? பாலனே, கருப்பட்டிலே போடுமா? எப்பனா வந்தீங்க? வாடா, இப்பதான் வந்தேன். சின்ராசனா, நீங்க நாளைக்கு தானே வருவீங்கன்னு சொன்னாரு கலெக்டர். காலையிலே கையெழுத்து போட்டாரா? நீங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் விமோசனம் கிடைச்சிருச்சு. சந்தோஷனே. சரி சரி, கிளம்பு கிளம்பு, 4 மணிக்குள்ள கோர்ட்டுக்கு போயா. சரி, ஒரு 5 நிமிஷத்துல கிளம்பிடலாம். பத்திரமா இரு, வரேன். என்னாச்சு? Thank you.
மாட்டேன் பத்திரமா இருங்க. தமிழ்நாடு புற விட்டு என்ன கோமதி வந்திருக்கே <Yeah. S 2>
சொல்றியா? நான் ரொம்ப நல்லா யோசிச்சுதான் சொல்றேன் கோமதி. எங்க ஜனங்க ஆண்டாண்டு காலமா அடிப்பட்டு மிதிப்பட்டு நமக்காக யாராவது குரல் கொடுக்க மாட்டாங்களேன்னு ஏங்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு சின்ராசனை எங்க ஒட்டுமொத்த இனமும் ஒரு தலைவனா பாக்குறாங்க. இந்த போராட்டத்துல உண்மை இருக்குன்னு ஜனங்க நம்புறாங்க. அதனால் திரும்ப போய் பொய்யாக்க விரும்பல. இங்க பாரு கோமதி, நான் கலெக்டராகி என்னெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அது எல்லாமே நடக்கணும்னா உண்மையாலுமே நான் காணாமல் போனதான் நடக்கும். சில்ராச நான் தலைவன் ஆயிட்டா எவ்வளோ நல்லது நடக்கும்னு யோசிச்சு பாரு. நான் போறேன். எல்லாரும் தப்பா பேசுவாங்க, புரிஞ்சுக்க. சின்ராசனால எங்க தேவைகள் எல்லாமே நிறைவேறி நாங்களும் சக மனுஷனா மதிக்கப்படுவோம்னு நான் நம்புறேன். அது வரைக்கும் காத்துட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் பண்ணுறேன். உங்கள் அப்பாவை கொன்னவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும்னா இதுதான் தீர்வு. இந்த லெட்டரை நான் ரொம்ப சந்தோஷமா எழுதியிருக்கேன். நம்ம மக்கள் குடிக்கிற தண்ணிக்கு கூட கையேந்தி தலையை குடிச்சுக்கிட்டு செருப்பு கையில தூக்கிக்கிட்டு பொது வழியில கூட போக முடியாம படிக்க வசதி இல்லாம நம்ம மக்கள் படுற கஷ்டம் எல்லாம் மாறணும்னு. அண்ணே, ஒவ்வொரு முறையும் யாராவது நீ என்ன ஆளுங்கன்னு கேட்கும்போது தயங்கி தயங்கி நம்ம ஜாதியை சொல்ல முடியாம எத்தனையோ தடவை ஏண்டா இப்படி பிறந்தோன்னு கூணி குறுகி உள்ளுக்குள்ளேயே அழுதுருக்கேனே. இந்த மாதிரி அடுத்து பிறக்க போகிற எந்த உசரம் அவமானப்படக்கூடாதுன்னு இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டம் துரோகிகளால் தோத்துருக்குன்னு, அதையும் தாண்டி எத்தனையோ போராட்டம் தியாகத்தால் ஜெயிச்சிருக்குன்னு. நம்ம போராட்டம் ஜெயிக்கணும்னா நான் சாகணும்னு அம்மா தங்கச்சி கோமதி கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்கண்ணே. நம்ம போராட்டம் ஜெயிக்கணும். வணக்கம். முக்கிய செய்திகள். 15 நாட்களாக தேடப்பட்டு வந்த கல்லூரி மாணவன் கிட்டு கொடைக்கானல் அருகே உள்ள மலைப்பகுதியில் அழுகிய நிலையில் பிணமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். இதனை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் புதூர் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றினார்.